கனடாவில் வரலாறு காணாத அளவில் பணவீக்கம். 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம். சர்வதேச சந்தையில் தங்கம் விலையில் ஏற்பட்ட மாற்றம். ரஷ்ய படையினர் வெளியேற்றம். உண்மையான வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தவில்லை என்கின்றதில் நேட்டோ. தமிழர்களுக்கு நீதி கோரிய பயணம் ஐநாவை நோக்கி புறப்பட்டது. திருமண விழாவில் பெரும் சோகம். 13 பேர் பரிதாப உயிரிழப்பு. கனடாவில் வரலாறு காணாத அளவில் பணவீக்கம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் வருடாந்த பணவீக்க வீதம் 5% உயர்வடைந்துள்ளதாகவும் கடந்த 30 ஆண்டுகளில் முதல் தடவையாக இவ்வாறு பணவீக்கம் ஏற்பட்டுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாத வருடாந்த பணவீக்க வீதம் 4.8% காணப்பட்டதாகவும் இந்த ஆண்டில் அது 5.2% உயர்வடைந்துள்ளது. வீடுகள், எரிபொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களது விலைகளின் அதிகரிப்பே இவ்வாறு பணவீக்கம் ஏற்பட காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம் கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இதனையடுத்து சர்வதேச அளவில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகின்றது. சமீப காலமாகவே தங்கம் விலை உயர்வால் வாடிக்கையாளர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். ஏதோ ஒரு நாள் குறைந்தாலும் அடுத்த நாளே மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்படுகின்றது. தங்கத்தின் விலைக்கு இன்று காலை நிலவரப்படி சரவனுக்கு 376 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை ₹37,680 விற்பனையாகின்றது. உக்ரைன் எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ரஷ்யா படையினர் வெளியேறியதாக கூறுவதில் உறுதியான தகவல்கள் இல்லையென நேட்டோ தெரிவித்துள்ளது. படையெடுப்பு குறித்து அச்சத்தை எழுப்பிய பின்னர் உக்ரைனுக்கு அருகிலிருந்து தமது சில துருப்புக்களை திரும்பப் பெறுவதாக ரஷ்யா அறிவித்தது. எனினும் இது தொடர்பாக தொடர்ந்து சந்தேகத்தை எழுப்பி வரும் உலக நாடுகளுக்கு மத்தியில் தற்போது நேட்டோவும் சந்தேகத்தை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து நேட்டோ கூட்டணி அமைப்பு நாடுகளின் தலைமை அலுவலகத்தில் கருத்து தெரிவித்த நேட்டோ பொதுச்செயலாளர் ஜென் ஸ்டோல்டன்பெர்க், ரஷ்ய படைகள் திரும்ப பெறப்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் அவர்கள் துருப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளனர். மேலும் துருப்புகள் வரவுள்ளன. அவர்கள் உண்மையிலேயே படைகளை திரும்ப பெற தொடங்கினால் அதை நாங்கள் வரவேற்போம். ஜெனீவா அமர்வை முன்னிட்டு தமிழ் மக்களுக்கு நீதி கோரும் மனிதநேய ஈரொருளி பயண போராட்டம் நேற்று 24வது தடவையாக பிரித்தானியா தலைநகர் லண்டனிலிருந்து முற்பகல் 10 மணியளவில் புறப்பட்டது. பிரித்தானிய பிரதமர் இல்லத்தின் முன்னால் நடத்தப்பட்ட ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்துடன் ஆரம்பமாகியுள்ள இந்த பயணம் ஐநா மனித உரிமை பேரவை நோக்கி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஐரோப்பிய 6 நாடுகளுடன் பயணத்தை மேற்கொள்ளவுள்ள செயற்பாட்டாளர்கள் மார்ச் 7 தேதி அன்று ஜெனீவாவை சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இந்த பயணத்துக்கு மக்கள் ஆதரவு கோரி அதன் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். திருமண விழாவில் கிணற்றில் விழுந்து 13 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் உள்ள நௌரங்கியா கிராமத்தில் ஒரு வீட்டில் திருமண விழாவின் போது சடங்கு நிகழ்ச்சிக்காக கூடியிருந்த பெண்கள் அங்கிருந்த கிணற்று பலகை மீது அமர்ந்திருந்தனர். இதன்போது அவர்களின் பாரம் தாங்காமல் பலகை உடைந்ததில் பெண்கள் சிறுமிகள் உட்பட 13 பேர் கிணற்றுக்குள் விழுந்துள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிராம மக்கள் உதவியுடன் கிணற்றில் விழுந்தவர்களை மீட்டனர். எனினும் 13 பேரும் உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்தை குஷிநகர் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டதுடன் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கனடாவில் வரலாறு காணாத அளவில் பணவீக்கம். 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பணவீக்கம். சர்வதேச சந்தையில் தங்கம் விலையில் ஏற்பட்ட மாற்றம். ரஷ்ய படையினர் வெளியேற்றம். உண்மையான வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தவில்லை என்கின்றதில் நேட்டோ. தமிழர்களுக்கு நீதி கோரிய பயணம் ஐநாவை நோக்கி புறப்பட்டது. திருமண விழாவில் பெரும் சோகம். 13 பேர் பரிதாப உயிரிழப்பு.